இன்னைக்கு மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை தொடங்க போகிறோம் செக்ஷன் நானூற்றி மூணு செக்ஷன் நானூற்றி மூணுல மிஸ்அப்ரோப்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா ஹூ அவர் டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னு டிஸ்ஆனஸ்ட்னா நேர்மையற்ற முறை அப்படின்னு ஹானஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது டிஸ்ஆனஸ்ட் டிஸ்ஆனஸ்ட்னா என்னென்னு டெஃபினேஷனில் அங்கே கொடுத்துருக்காங்க மிஸ்அப்ரோப்ரேட்ஸ் கையாடல் பண்ணால் மோசடி பண்ணுதான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் அதாவது அவன் சொத்து இல்லாத அடுத்தவன் சொத்தை கையில் வச்சுக்கிடுது மிஸ் அப்ரோப்ரியேஷன் மிஸ் அப்ரோப்ரியேட்ஸ் ஆர் கன்வெர்ட்ஸ் டு ஹீஸ் ஓன் யூஸ் அவர் என்ன செய்தார் அதை ஏதோ செய்தார் அல்லது அவர் சொந்தத்துக்கு வச்சுக்கிடுதார் இப்போ தான் சொத்தை கொண்டு போய் அடுத்தவன்கிட்ட கொண்டு போய் வித்துட்டாங்க அப்படி இல்லை தனக்கே வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் மிஸ் அப்ரோப்ரியேஷனில் வரும் நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்தல் என்ன செய்யணும் அந்த வார்த்தையிலே சொல்லுற மாதிரி நேர்மையற்றது ரெண்டாவது மிஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் பொருந்தும் இமோவல் ப்ராப்பர்ட்டிக்கு இல்லை இதுதான் டெஃபனிஷன் டெஃபனிஷனில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று டிஸானஸ்ட்டு இன்னொன்று அப்படி நேர்மையிட்ட முறையில் அந்த சொத்தை அவர் தானே வைத்துக் கொள்கிறார் அல்ல வேற ஏதோ செய்தார் இதுக்கு கொஞ்சம் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தா பிடிச்சா புரியும் அதாவது தெப்டும் இதுவும் கொஞ்சம் பக்கத்தில் வரும் அப்படி தான் இதை இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்காங்க ஏ டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு சி அவுட் ஆஃப் பொசிஷன் இன் குட் ஃபைட் பிலாங்கிங் டு ஹிம்செல் ஒரு புக்கு இருக்கு இவன் புக்கு அவன் புக்கு ரெண்டு ஒரே புக்கு இவன் புக்குன்னு எடுத்துக்கிட்டான் இல்லை ஒரு பெண்ணு இவன் ஒரு பைலட் பண்ண வச்சிருக்கான் அவன் ஒரு பைலட் பண்ண வச்சிருக்கான் இவன் பேனான்னு அவன் பேனா எடுத்து குத்திட்டான் அப்போ அதில் தெஃப்ட் இல்லை குட்ஃபைத் தன்னுடையது என்று எடுத்தார் இவன் புதுசன் வீட்டில் இருக்கு இவன் கொண்டுட்டே போகலை ஸ்கூலுக்கு போகவில் புக்கு கொண்டு போகல அங்கே பக்கத்தில் இருந்த புக்கை தன்னுடைய புக்குன்னு எடுத்துட்டான் எது அடுத்தவன் புக்கு எடுக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி டிஸ்ஆனஸ்ட்லி மிஸ்அப்ரோபரேட் கன்வெர்ஸ்ட் ஹிஸ் அப்படிங்கிறது கண்டிஷன் அதில் சொல்லியிருக்காங்க அடுத்தவன் ப்ராப்பர்ட்டியை எடுக்க எடுக்கும்போது தன்னுடையது என்று நல்ல நம்பிக்கையில் எடுத்தார் இது தப்பா தப்பு இல்லை தெஃப்டுக்கு என்ன வேணும் அடுத்தவன் சொத்தை எடுக்கணும் டிஸ்ஆனஸ்ட் மூவிங் த ப்ராப்பர்ட்டி கெட்ட எண்ணத்தோடு தந்த சொத்தை தனதாய்க்கு கொள்ள வேண்டும் என்று சொத்தை அவர் மாற்றுகிறார் என்றால் தெஃப்ட் வரும் இது தெஃப்ட் இல்லை ஏன் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இல்லை டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இல்லை இசட்டோட ப்ராப்பர்ட்டியை இவர் எடுத்துக்கிட்டார் ஆனால் ஆஃப்டர் டிஸ்கவரி ஹிஸ் மிஸ்டேக் இது நம்மளுடையது அல்ல என்று தெரிஞ்சுட்டு இசட்டை இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இது நம்ம இது இல்லையே நம்ம புக்கு வீட்டில் இருக்குது அவன் புக்கை நான் தூக்கிட்டு வந்துட்டானே அப்படின்னு நினச்சி தெரிஞ்ச பிறகு அதை திருப்பி கொடுத்துடணும் இல்லை அதே ரெண்டு புக்கு எனக்கு எதுக்கு ஒரு புக்கை நான் விற்றுறதான்னு விற்றுட்டான்னா அங்கே மிஸ் அப்ரோப்ரேஷன் ரெண்டாவது ஹில்ல ஸ்டேஷன் சொல்லுவாங்க இசட்டோட லைப்ரரிக்கு ஏ போகிறாரு ஒரு புஸ்தம் எடுக்காரு எடுத்து அவன் ஃப்ரெண்டு அவன் லைப்ரரியில் எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ எடுத்துகிட்டு போனாருன்னா இம்ப்ளாய்டு கன்சண்ட்டு எடுத்து படிச்சுட்டு வந்து தருவார் அப்படின்னு நினச்சி அவன் சத்தம்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் தர் இஸ் ஏ இம்ப்ளைடு கன்சண்ட்டு அது தெஃப்ட் இல்லை அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தால் தெப்டாக இருக்கும் அவர் இருக்கையிலேயே புக் எடுத்துகிட்டு வர இம்ப்ளைண்ட் கன்சர்ன் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒன்றும் இல்லை தெப் இல்லை புக்கு இவர் கையில் இருக்கு இந்த புக்கை இதுக்கு பின்னால் அவர் வித்துட்டார்னா அது மிஸ்அப்ரோப்ரேஷன் டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ரோபரேஷன் ஏஎம்பியும் ஒரு குதிரைக்கு சொந்தக்காரர்கள் ரெண்டு பேரும் உபயோகிச்சிக்கலாம் அப்படி குதிரையை இவர் கொண்டு போறாரு உபயோகிக்க கொண்டு போகிறார் தப்பு இல்லை அப்படி கொண்டு போன குதிரையை போகிற வழியில் விற்றுதாரு அங்கே மிஸ் அப்ரோப்ரேஷன் வருது ஏன் அவருடையதல்லாத ஒன்றை விற்கார் அவருக்கு பாதிதான சொந்தம் ரெண்டு பேரும் ஜாயிண்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகிறாரு சொந்தமாக ரெண்டு பேரும் பங்கு போட்டு ஒரு குதிரையை வாங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் உபயோகிக்கலாம் உபயோகிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அதை கொண்டு போகிறார் கொண்டு போய் விற்றுட்டான்னா இவரோட அது சொத்தாக இருந்தாலும் பாதி சொத்து இவரோட சொத்தாக இருந்தாலும் அடுத்தவன் சொத்தையும் சேர்த்து வைக்கார் அது கிரிமனால் மிஸ் அப்ரோப்ரேஷன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை என்ன சொல்லுதாங்கன்னா அது ஒன் டைமாக வந்தால் கூட மிஸ் அப்ரோப்ரேஷன் ஒரு கோல்டு கிடக்கு அவன் வீட்டில் அடுத்தவன் வீட்டுக்கு போயிருக்கான் அவன் மேசையில் தங்க கிடக்கு எடுத்துட்டான் சரி இதை இல்லை இதில் சொல்லியிருக்க உதாரணமே சொல்லுங்கள் ஒரு கவர்மெண்ட் ப்ராமிசர் நோட்டு பிளாங் என்டாஸ்மெண்ட்டோடு கிடக்கு யார் வேணாலும் எடுத்துக்கலாம் யார் வேணாலும் பணம் வாங்கிக்கலாம் அது இசட்டோடைய இது என்று தெரியும் ஒரு அதை எடுத்துகிட்டு போய் இதை ப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு எங்கள் கஷ்டம் முடிஞ்ச பிறகு நான் அவனுக்கே கொடுத்துருது அப்படின்னு நினச்சா கூட அது தப்பு தான் அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டில் சொல்லுதாங்க என் ப்ராப்பர்ட்டி எ person does not take uh, misappropriate or property dishonestly, not guilty of offense. ஒரு ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்து வைக்கிறதுக்காக யாருடையது என்று தெரியவில்லை யா பாதுகாத்து வைக்கிறதுக்காக வைக்காரு அங்கேயும் அது தப்பு இல்லை ஆனால் அது யாருடையது என்று அறிவதற்கு வாய்ப்புகள் இருந்தன இல்லது அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து உன் பொருள் என்கிட்ட இருக்கு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லாமலே இவர் உபயோகித்தார்னா தப்பு அப்படிங்கிறத அதில் சொல்லுவான் அது அடுத்தவன் ப்ராப்பர்ட்டி நம்மள்ட்ட ப்ராப்பர்ட்டி இல்லை அடுத்தவன் ப்ராப்பர்ட்டி யாருடையது என்று கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுருந்தால் தப்பு இல்லை அப்படிங்கிற இன்னும் ஒரு தடவை ஆரம்பத்தில் வந்து பார்த்துடலாம் மிஸ் மிஸ்அப்ரோப்பரேஷனாக டிஸ்ஆனஸ்ட் நேரமேற்ற முறை ஒரு சொத்தை மிஸ்அப்ரோப்ரேட் பண்ணுதார் கையாடல் செய்தார் மோசடி பண்ணுதார்னு வச்சுக்கலாம் அல்லது தன்னுடையதாக வச்சுக்கிடுதாரு எடுத்துகிட்டு விற்றுதாரு அப்படின்னா அது மிஸ்அப்ரோப்ரேஷன் இல்லை தானே பாக்கெட்டில் வச்சு தானே அனுபவிக்கன்னு வச்சுட்டாருனா கன்வெர்ட்ஸ் டு ஹீஸ் ஓன் யூஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன் மிஸ் டிஸானஸ்ட் ரெண்டாவது கண்டிஷன் மிஸ் அப்ரோப்ரேஷன் ஆர் கன்வர்ஷன் மூணாவது கண்டிஷன் ஒன்லி மூவபிள் ப்ராப்பர்ட்டி இதில் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு நான் இதை எடுத்துக்கிட்டு தன்னா கூட அது தப்பு தான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் ஒன்று சொல்லுவாங்க நான் எடுக்க உபயோகிக்கேன் பின்னால் கொண்டு வச்சுருந்தேன் அப்படின்னா கூட அவன் பெர்மிஷன் இல்லாமல் செய்யும்போது அது தப்பு தான் ரெண்டாவது ஒரு பொருள் கிடக்கு அது யாருடையது என்று தெரியவில்லை நான் பாதுகாக்கப் போகிறேன் பாதுகாத்து வைக்கிறேன் வச்சுருந்த அவன்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னா தப்பு இல்லை ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை பாதுகாத்து வைப்பதற்கு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது வாய்ப்பு இருக்குன்னா இவர் கையில் இருக்கவன்ட்ட அவர்கிட்ட கொடுத்துர்லாம் அதாவது உண்மையான ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் அது ரெண்டாவது எக்ஸ்ப்ளனேஷன் இந்த இல்லை ஸ்டேஷனை பார்க்கலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இன்னொரு தடவை கூட பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் கன்ஃபிக் கன்ஃபியூஷனும் யாரும் இதுவும் தொட்டும் கொஞ்சம் நெருங்கி வரும் இல்லை ஸ்டேஷன் ஒன்று ரூபாரம் ஒன்று ஒரு காயின் ரோட்டில் கிடக்கு யாருக்குன்னு தெரியாது அதை அவர் எடுக்கார் அது தப்புல்ல ஏன்னா யாருன்னு தெரியலை எடுக்கார் ஃபஸ்ட்டு செகண்டு ஒரு கவர் கிடக்கு கவரில் ரூவா நோட்டு கிடக்கு அந்த கவரில் எழுதியிருக்க விஷயங்களை வச்சு இது யாருடையது என்று அவருக்கு தெரியும் எல்லாம் விசாரித்தா கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதை செய்யலை கவரை தூக்கி போட்டு அவர் பாக்கெட்டில் ரூவா நோட்டை வச்சுக்கிட்டாரு இங்கே அது தப்பு ஏன்னா அவர் ட்ரூ ஓனர் தெரியுததுக்கு ரீசனபிள் வாய்ப்புகள் இருந்தது நியாயமான வாய்ப்புகள் இருக்கும்போது அதை செய்யணும் அது ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் மூணாவது இல்லஸ்ட்ரேஷன் ஒரு செக்கு கிடக்கு பேரர் செக்கு யாருடையது என்று கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கீழே ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்காரு கையெழுத்து போட்டவர் பேர் ஃபோன் நம்பர் இருக்குது இல்லை வேறு விலாசம் இருக்குது அதில் கம்பெனி பேர் எழுதியிருக்கு ஒரு கம்பெனி செக்கு கம்பெனி பேர் பிரிண்ட் ஆகியிருக்கு ஒரு செக்கு கீழே கிடக்கு இந்த செக்கை அந்த கம்பெனியில் போய் கேட்டால் இந்த செக் யாரும் கொடுத்தான்னு சொல்லுவாங்க அப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அட்டம் இல்லாமல் செக்கை பார்த்த உடனே நேராக பேங்கில் போய் பணத்தை வாங்கிட்டாருன்னா அது தப்பு ஏ நோஸ் தட் திஸ் பேர்சன் கேன் டைரக்ட் கிம் டு தர்சன் இன் ஹூஸ் ஃபேவர் த செக் போஸ்ட்ரான் யாருக்கு அந்த செக் கொடுக்கப்பட்டது என்று ட்ராயர் காட்டுவார் அதை செய்திருக்கணும் ஏ அப்ரோப்ரியேட்ஸ் செக் வித்தவுட் அவுட் அட்டம்ப்டிங் டு டிஸ்கவர் த ஓனர் யார் அதனுடைய உரிமையாளர் என்று கண்டுபிடிப்பதற்கு முன்னாமலேயே இவர் அதை செய்துட்டார் அது தப்பு ஹி இஸ் கில்ட்டி அஃப் அண்ட் அஃபன்ஸ் அண்டர் திஸ் செக்ஷன் ஏ பர்ஸை கீழே போடுறாரு இசட்டு ஏ பார்க்காரு தூக்கிட்டு போயிருந்தார் இங்கே எடுத்தால் என்ன செய்திருக்கணும் இசட்டை கொடுத்துருக்கணும் இங்கே டிஸ் ஆனஸ்ட்டு ஒரு பர்ஸை பார்க்காரு அதுக்குள்ளே விஷயத்தை வச்சு இது இசட்டுடையதுன்னு கண்டுபிடிக்க முடியுது ஆனாலும் கொடுக்கல அது தப்பு இந்த செக்ஷன் படி அதை குற்றோன்னு இல்லை ஸ்டேஷன் ஈல சொல்லுவோம் ஒரு வேல்யூபிள் ரிங்கை ரோட்டில் கிடக்கு ஏ செல்ஸ் இம்மிடியட்லி வித்தவுட் அட்டம் டு டிஸ்கவர் த ஓனர் அதுவும் தப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அப்போ டிஸானஸ்டி மிஸ்அப்ரோப்ரேஷன் டிஸ்ஆனஸ்ட்லி மிஸ்அஸ் கஷன் கன்வெர்ட் டு ஹிஸ் ஓன் யூஸ் மூவபிள் ப்ராபர்ட்டி இந்த நாலு விஷயங்களை சொல்லுவாங்க என்ன டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் செக்ஷன் இருபத்தி நாலுல அப்படின்னு இருக்கு அந்த டிஸ்ஆனஸ்டை பற்றி சொல்லும்போதே அதுக்கு அடுத்த ஒரு செக்ஷன் நம்ம பார்க்கணும் டிஸ்ஆனஸ்ட் என்னன்னா வாட் எவர் டஸ் எனி திங் வித் த இன்டென்ஷன் ஆஃப் காசிங் ராங்ஃபுல் கெயின் டு ஒன் பர்சன் ராங்ஃபுல் லாஸ்ட் டு ஒன் பர்சன் இதான் டிஸ்அனஸ்ட் நம்ம சாதாரணமாக சொல்லுது நேர்மையற்ற செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் செக்ஷன் இருபத்தி நாலில் டிஸ்ஆனஸ்ட் அப்படின்னு இருக்குது இது அடிக்கடி நிறைய இடங்களில் வரும் டிஸ்ஆனஸ்ட்னால் ஒருவருக்கு லாஸு ஒருவருக்கு கெயின் அப்படின்னு இருபத்தி நாலில் சொல்லியிருக்காரு ராங்ஃபுல் கெயின் ராங்ஃபுல் லாஸ் இப்போ அடுத்தவன் சொத்து கீழே கிடக்கு இவர் பாக்கெட்டில் தூக்கி வச்சுக்கிட்டாரு கன்வர்ஷன் அவருடைய சொத்தை மாற்றிக்கிட்டாருன்னா அடுத்தவனுக்கு சொத்து இல்லாமல் போயிது இவருக்கு சொத்து வருது இதைத்தான் டிஸ்ஆனஸ்ட் அப்படின்னு டெஃபினேஷனில் சொல்லுவோம் wrongful loss to one person or wrongful gain to another person. அப்பா, wrongful loss, wrongful gain இங்கதுக்கு 23ல ஒரு definition சொல்லியிருக்கா, section 23ல. Wrongful gain is gain by unlawful means of property which a person gaining is not legally entitled. ஒருவனுடைய மிருந்து சொத்து சட்டப்புரும் அல்லாத வழிகளில் எடுக்கப்படிகிறது. சட்டப்பூர்வமாக உரிமையுள்ள ஒருவரிடமிருந்து சட்டப்பூர்வம் அல்லாத வழிகள் வழியை இன்னொருத்தர் எடுக்கார் அவன் உரிமையாள்ட இருந்து பாக்கெட்டில் இருந்து இப்போ அடுத்தவன் பர்ஸில் இருந்து பாக்கெட்டை தூக்கி நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம்னா அவனுக்கு ராங்ஃபுல் லாஸ் நமக்கு ராங்ஃபுல் கெயின் நமக்கு அது மேலே உரிமை இல்லை நம்ம எடுத்தது சட்டப்பூர்வமான வழி இல்லை ராங்ஃபுல் லாஸ்னால் லாஸ ஒருவன் உரிமையுள்ளவர் அதை இழந்து விடுகிறார் லாஸ் பை அன்லாஃபுல் மீன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு விச்ன் இஸ் லீகலி என்டைட்டில்டு நம்ம அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து நம்ம எடுத்து வச்சோம்னா அது நமக்கு ராங்ஃபுல் கெயின் அவனுக்கு சட்டப்பூர்வமாக உரிமை உள்ள ஒன்றை சட்டப்பூர்வம் அல்லாத வழியாக அவர் இழந்து விட்டார் இன்னும் இதையும் இன்னும் கொஞ்சம் விரிவா செக்ஷன் இருபத்தி மூணுலேயே சொல்லுவாங்க ராங்ஃபுல்லி லாஸிங் ராங்ஃபுல்லிங்க சொல்லுதில் எது சேரும் அப்படின்னா லாங் ஃபுல்லி ஆர் ஃபுல்லி அதையும் கூட இதில் சேர்த்துக்கிடுங்க அப்படி உதாரணத்துக்கு ஒருத்தர் புக்கை வாங்கிட்டு போறாரு வாங்கும் போது நல்லா தான் போனார் புக்கை வாங்கினா திருப்பி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்டிட்ட புக்கை வாங்கினாங்க புக்கை திருப்பி கொடுக்கல அப்போ ரீடைனிங் ராங் ஃபுல்லி இவனுடைய சொத்து இழப்பு வருகிறது அவன் அவனுக்கு அவன் புஸ்தம் வேணும் நம்ம வாங்கின புக்கை திருப்பி கொடுக்கல அக்கையஸ் ராங்ஃபுல்லி தவறான வழி வழியாக எடுத்தோம் இது கெய்னிங் ஃபுல்லியில் வருது லாஸிங் ராங் ஃபுல்லியில் எ பர்சன் கெப்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர் எ டிப்ரைட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவனுடைய சொத்துலேருந்து அவனை நம்ம வெளியே தள்ளி அல்லது அவனுடைய சொத்தை நாம் பறித்து விடுகிறோம் இதுதான் டிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷன் டிஸ்ஆனஸ்ட்னால் என்னன்னா ராங்ஃபுல் கெயின் ஆர் ராங்ஃபுல் லாஸ் ராங்ஃபுல் கெயின் என்னன்னா சட்டப்பூர்வமாக சொத்துக்கு அதிகாரமுள்ள ஒருவரிடமிருந்து சட்டப்பூர்வமாக இல்லாத வழி வழியாக வேற ஒருத்தர் எடுத்துக்கிட்டுதார் லாஸுன்னா அவன் சட்டப்பூர்வமாக அவனுக்கு அதிகாரம் இருக்குது அவரை எடுக்கிற அதை கீழே விட்டுட்டார் அப்படி அடுத்தவன் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறத இது மிஸ்அப்ரப்ரேஷன் சந்தை இருந்தால் கேளுங்க இன்னும் சொல்ல சொல்லுதான் அடுத்தவனுடைய சொத்து அவருக்கு ராங்ஃபுல் கெய்னோ ராங்ஃபுல் லாஸோ வார அளவில் டிஸானஸ்டாக நம்ம அந்த சொத்தை எடுத்துக்கிட்டுதோ எடுத்து நம்மளே வச்சுக்கிட்டுதோ வே அல்லது வேற ஏதாவது செய்திருதோ நமக்கு உரிமை இல்லாத வகையில் புரியுதா புரியலன்னா சொல்லுங்க இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் சார் சரி அடுத்து இனி வரக்கூடியது இந்த டெஃபனிஷனில் தாண்டி ஒன்று ரெண்டு அடிஷன்ஸில் வரும் அவ்வளோதான் நம்ம இப்போ பார்த்துருக்குது கிருமி டிஸானஸ்ட் மிஸ்அப்ரோப்பரேஷன் டிஸானஸ்டுன்னு சொன்னால் உங்களுக்கு செக்ஷன் இருபத்தி நாலு ஞாபகம் வரணும் இருபத்தி நாலு ராங்ஃபுல் கெயின் ஆர் ராங்ஃபுல் லாஸ் அடுத்தது நானூற்றி நாலு டிஸானஸ்ட் மிஸ்அப்ரோபரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பொசஸ்ட் பை டிசீஸ்டு பர்சன் அட் த டைம் ஆஃப் டெத்து ஒருவர் இறந்து விட்டார் ஒன்று ரெண்டாவது அவர் கையில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு மூணாவது அது யாருடைய கையில் போகணுமோ அதுக்கு நடுவில் இவர் போய் அதை எடுத்துட்டார் ஒரு வயசானாலும் ஒரு வேலைக்காரர் ரெண்டு பேர் வீட்டில் இருக்காங்க திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு இறந்துட்டார் வேலைக்காரன் அவசர அவசரமாக அவர் இடுப்பில் இருந்த ஜாவி எடுத்து சேஃபை திறந்து அதில் இருக்க கொஞ்சம் நகை பணத்தை கையில் எடுத்துக்கிட்டார் இதுதான் கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரேஷன் இந்த கேஸ் டிஸானஸ்ட் ராங்ஃபுல் கெயின் ஆர் ராங்ஃபுல் லாஸ் இது இறந்தவருடைய சொத்து யாருக்கு போகலை லீகலி என்டைட்டில் டு சச் பொசஷன் சட்டபூர்வமாக யார் கைக்கு பொசஷன் மாறணுமோ அதுக்கு நடுவில் இவர் உள்ள புகுந்து எடுத்துருதாருன்னா இது டிஸ்ஆனஸ்ட்லி மிஸ்அப்ரப கன்வெர்ஸ் டு ஹிசோன் யூஸ் நோயிங் தட் சச் ப்ராப்பர்ட்டி வாஸ் இந்த பொசஷன் ஆஃப் ஆஃப் டிசீஸ்ட் பர்சன் அட் அட் பர்சன்ஸ் டிசீஸ் அவர் இறக்கும்போது அவருடைய கையில் இருந்தது ஒரு சொத்து அது இவனுக்கு தெரியுது நோயின் தட் சச் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி சட்டப்பூர்வமாக வாரிசுதாரர்களால் பெறப்படவில்லை அந்த சொத்தை இவர் எடுத்துக்கிட்டார் இறந்தவர்கிட்ட இருந்து ஒரு சொத்தை எடுக்குது ஆக்சிடெண்ட்டு ரோட்டில் இறந்து கிடக்காங்க கழுத்தில் செயின் கிடக்கு அப்போ என்ன செய்யணும் ஊர்க்கார பக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ண வாரமாக அந்த செயினை தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான் அவனை இந்த செக்ஷனில் கொண்டு வரலாம் ஏன்னா இறந்து கிடக்கவங்க அந்த சொத்து சட்டப்பூர்வமாக அதிகாரம் உள்ளவங்க வந்து அதை எடுக்கணும் அதுக்கு நடுவில் எடுத்துட்டா உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு இதை இல்லஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க எஸ் எக் இசெட் இறந்துட்டார் அவர் வேலைக்காரன் அவர்கிட்ட இருக்க பணத்தை எடுத்துட்டாங்க அவர் இந்த இதில் சொல்லியிருக்கக்கூடிய அளவில் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க இனி நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு நம்பிக்கை மோசடி இது எப்போ செய்தாங்க எப்படி வருதுன்னா ஒரு ஆள் நம்பிக்கையின் பேரில் ஒரு சொத்தை கொடுத்துருக்கும் இதை வச்சிருப்பா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அவர் என்ன செய்தார் அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார் ஹூ அவர் பீயிங் இன் எனி மேனர் இன்ட்ரெஸ்டட் வித் அ ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு சொத்து கொடுக்கப்பட்டது ஆர் வித் எனி டொமினியன் ஓவர் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு சொத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது ஒன்று கையில் கொடுக்கும் இல்லாட்டி அதிகாரம் கொடுக்கும் கன்வர்ஸ் யூஸ் தட் ப்ராப்பர்ட்டி ஆர் டிஸ் த ப்ராப்பர்ட்டி இன் வயலேஷன் ஆஃப் ஆஃப் எனி த மோட் விச் டிஸ்சார்ஜ் ஆர் ஆஃப் எனி லீகல் கான்டாக்ட் express ஆர் implied. இது கண்டிஷன் ஒரு உதாரணம் சொல்லிட்டு, அதுக்கு மேலே இதை படிக்கலாம் ஒருத்தர் ஊருக்கு போகிறாரு போகிற வழியில் நீ இந்த பொருளை கையில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஊருக்கு போகிறாரு கார் வீட்டுக்கு வெளியே நிற்கி ஒரு வாரம் கழித்து வரணும் அவர் என்ன செய்தார் காரை கவனிக்கிறதுக்காக வேலை காரண்ட்டாக கொடுத்துருந்தார் இந்த காரை தினம் தொடச்சி வைணும் இப்போ யார் கையில் இருக்குது அதன் மீது அதிகாரம் அவனுக்கு இருக்குது இந்த காரை கையில் வச்சுருப்பா இதை செய்ய அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவனுக்கு உரிமை இல்லை பொசஷன் கொடுத்துட்டாங்க பொசஷன் வித்து கன்சன்ட் இதை பார்க்கணும் அதில் நம்ம திருட்டில் பார்க்கும்போது பொசஷன் எப்படி வருது ஓனருடைய கன்சன்ட் இல்லாமல் வருது இங்கே ஓனரே கையில் தூக்கி பொசஷன் கொடுத்துருந்தார் இதப்பா வச்சிரு எப்படி கொடுக்காரு நம்பிக்கையின் பேரில் கொடுக்காரு ஒரு விஷயத்துக்காக நான் போகிறேன் இதை வச்சிரு அப்படின்னு கொடுக்காரு அதை என்ன செய்யணும் அதை அவருக்கு கொடுக்கணும் வந்தால் திருப்பி கொடுக்கணும் அதை இவனே வச்சுக்கிட்டான்னா போதும் என் வீட்டில் பூட்டு சரியில்லப்பா அந்த நகையை உங்கள் வீட்டு லாக்கரில் வச்சிருமேன்னு நகையை கொடுக்காரு டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டார் இன்ட்ரஸ்டட் நம்பிக்கையின் பேரில் ஒப்படைக்கப்பட்டது அப்படி உள்ள ஒரு பொருள் அவர் கொடுத்துருக்காரு இவர் வந்து அந்த நகையை திருப்பி கொடுக்காமல் அதுக்கு முன்னால் டிஸ்ஆனஸ்ட்லி மிஸ்அப்ரோப்ரியட்ஸ் ஆர் கன்வெர்ட்ஸ் அதை என்ன செய்தார் தனக்குன்னு வச்சுக்கிட்டார் இதுதான் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டு பூட்டு சரியில்லை திருடு வந்துடுவான் நீ இந்த நகையை உங்கள் வீட்டில் பூட்டி வச்சிட்டு வரவும் தா அப்படின்னு கேட்டது சொல்லுவாங்க அதை அவர் செய்யாமல் அந்த நகையை அவரே வச்சுக்கிட்டார் இந்த இடத்துல பார்த்தோம்னா பொசஷன் வித்து கன்சன்ட் ஒன்று இன்னொரு முக்கியமான அந்த பொசஷனை வாங்கும்போது டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனே இல்லை அவனை நல்லவன் தான் இவன் கொடுக்க அவனும் வாங்குதாங்க பின்னால் என்ன செய்தான் அவன் கொடுத்ததை நான் எனக்குன்னு வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது டிஸ்ஆனஸ்டு இன்டென்ஷன் இதை என்னன்னு பார்ப்போம்

பொருள் கொடுக்கப்படுகிறது அது பொருள் மீது உள்ள அதிகாரம் கொடுக்கப்படுகிறது ஒன்று ரெண்டாவது அதை இவர் என்ன செய்தார் மிஸ் ப்ராப்பர்ட்டி அதை இவர் மிஸ்அப்ரோட் பண்ணிக்கிட்டார் தானே என்ன செய்யணுமோ செய்தார் இல்லாட்ட தனக்குன்னு வச்சுக்கிட்டு அல்லது யூஸ் பண்ணுதார் அல்லது வித்துருதாரு இப்படி செய்தார் இது எப்படி இருக்குன்னா இன் வயலேஷன் ஆஃப் எதுக்கு எதிராக போகுது டேரக்ஷன் ஆஃப் லா ப்ரிஸ்க்ரைப் த இன் விச் த ட்ரஸ்ட் இஸ் கிரியேட்டட் ஒரு சட்டம் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தால் அதுக்கு எதிராக இருக்குது உதாரணம் கவர்மெண்ட்டுகளில் வேர்ஹவுசிங் வச்சுருக்காங்க ஹவுஸ் கார்பரேஷனில் கொண்டு போய் நம்ம கொடுக்கறது என்ன கொடுக்கும் நெல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனில் கொண்டு போய் ஒரு பத்து மூட்டை நெல் இங்கே இருக்கட்டும் நல்ல விலை வந்தால் விற்கணும் அதனால் அது வரைக்கும் நீ பாதுகாத்து வை அப்படின்னு கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் கொடுக்கும் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டில் டெலிவரி கொடுக்கும் இப்போ வேறு ஒன்றும் வேண்டாம் நம்ம ஒரு நீங்கள் ஒரு கவர் வச்சுருக்கீங்க கவரை கொண்டு போய் திருநெல்வேலியில் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அந்த கவரில் ஒரு பொருள் இருக்குது நம்ம அதை யாருக்கு கொடுக்கும் கொண்டு போய் ஒரு லாரி ட்ரான்ஸ்போர்ட்டு இல்லாட்ட ஒரு பஸ்ஸில் கொரியர் சர்வீஸ் நடத்தாங்க இல்லை ஒரு கொரியர் சர்வீஸ்காரங்க பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பஸ்காரனை கொண்டு கொடுக்கும் பஸ்ஸோட பார்சல் சர்வீஸில் இப்போ நம்ம பொருளை அவனுக்கு கொடுக்கும் இட் இஸ் ஏ ட்ரஸ்ட்டு நம்பிக்கையின் பேரில் கொடுக்கும் அவன் திருநெல்வேலியில் கொண்டு கொடுப்பான்னு அவர் அதான் அங்கே கொண்டு கொடுப்பாரு நம்பிக்கையின் பேர் கொடுத்தோம் அதுக்காக இந்த மாதிரி ஒப்படைக்கிறதுல சட்டங்களுக்கு எதிரான அல்லது ரெண்டு பேருக்கும் இடையேயான ஒப்பந்தத்துக்கு எதிரான செயல்களை செய்தால் அந்த நம்பிக்கையை கு மாதிரி அல்லது அந்த நம்பிக்கையை குலைக்க மாதிரி இவர் செய்யாமல் வேற ஒருத்தர் செய்ததுக்கு அவர் அனுமதிச்சாருன்னா தப்பு இவர் செய்யலாம் அவர் செய்யலை என்ன செய்தார் அவன்கிட்ட இருக்க டிரைவர் செய்துட்டு பொருள் எடுத்து ஊத்துட்டு போயிட்டான் அதுக்கு இவர் தான் காரணம் வில்ஃபுல்லி சப்போஸ் எனி அதர் பர்சன் டு டூ சோம் வேற யாராவது அந்த மாதிரி செய்வதற்கு இவர் வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது இதைத்தான் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு பார்க்கும் ஒரு பொருள் கொடுக்கப்பட்டது நம்பிக்கையின் பேரில் கொடுக்கப்பட்டது அல்லது அதன் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டது அதை அந்த ஆள் என்ன செய்தான் அவன் தனக்குன்னு உபயோகித்தான் இல்லாட்ட வித்துட்டாங்க கன்வர்ஸ் டு மிஸ்அப்ரோப்ரேட் அப்பேட் ஆர் யூசஸ் ஆர் டிஸ்போசஸ் இந்த நாளில் ஒன்று இது வந்து எப்படி இருக்குன்னா சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது அல்லது ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட ஒப்பந்தத்துக்கு இடைய எதிராக இருக்குது இது இவரே செய்யலாம் இல்லை வேற ஒருத்தர் செய்ததுக்கும் அவர் அனுமதிக்கலாம் அப்படியாக இருந்தால் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு அப்படின்னு கொஞ்சம் இல்ல ஸ்டேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க இதில் அந்த இல்லஸ்டேஷனை பார்த்துட்டு அடுத்து சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் ஏங்க ஒரு எக்ஸிக்யூட்டர் அதாவது இறந்து போனவருடைய சொத்தை பங்கு வைக்கணும் அப்படி பங்கு வைக்கிறதுக்காக செய்தவர் என்ன செய்தார் அதுபடி நடக்காமல் இவர் இவருடைய இஷ்டப்படி அவரே எடுத்துக்கிட்டார் செய்துட்டார் இவரிடம் சொத்துக்கள் ஒப்படைக்கப்பட்டன காரணம் அந்த சொத்தை அவர் பிரித்து கொடுக்கணும் அது செய்யலைன்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஒரு வேர் ஹவுஸுக்கு போகிறோம் ஒரு பொருளை கொடுக்கும் அந்த பொருளை கொடுத்து அது முடிஞ்ச உடனே அவங்க திருப்பி கொடுக்கணும் அது செய்யலைன்னா அது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இன்னொன்று ஒருத்தர் ஏ ஏங்க ஒரு சென்னையில் இருக்கார் பிங்க ஒரு டெல்லியில் இருக்கார் அவனுக்கு பணத்தை அனுப்பி இதெல்லாம் இந்த இடத்துல நீ இன்வெஸ்ட் பண்ணுன்னு கொடுக்காரு அப்போ இந்த பணம் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக அந்த பொருள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர் என்ன செய்தார் அதை செய்யாமல் தன்னுடைய சொந்த உபயோகத்துக்கு வச்சுக்கிட்டார் இது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக அவர் செய்ய வேணும் அடுத்து ஹில்ல ஸ்டேஷன் டீலர்ல சொல்லுதாங்க அதே மாதிரி கேஸு பணத்தை கொடுத்து இந்த கம்பெனி ஷேரை நீ வாங்கு அப்படின்னு சொல்லுதார் இப்போ நீங்களே ஒரு ஷேர் புரோக்கர் ஆஃபீஸுக்கு போறீங்க அவன்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த கம்பெனி ஷேர் வாங்குப்பா அப்படின்னு சொல்லுதீங்க அவர் ஷேரை வாங்காமல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாருன்னா மிஸ் அப்ரோப்ரேஷன் அவர் கிரிமினல் பிரிச் ஆப்ட்ரஸ் நம்ம நம்பிக்கையின் பேரில் அவர் ஷேர் நமக்கு வாங்கி தருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம அவர் கொடுத்தோம் அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார் அது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நம்ம நம்பிக்கையை அவர் இல்லைன்னு அல்லது நம்ம ஒரு ஷேரை வாங்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் அவர் வேறு ஒரு ஷேரை வாங்கிட்டார் நம்ம ஷேரை வாங்க சொன்ன கம்பெனி வாங்கலை வேற ஒரு ஷேரை வாங்கிட்டார் இங்கே என்னன்னா இது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இல்லை ஏன் இல்லை டிஸ்ஆனஸ்ட்லி சொல்ல முடியாது அவருக்கு கெயின் ஒன்றும் வரல நம்ம சொன்னதை செய்யாமல் அவர் வேற ஒன்றை செய்துட்டார் அதனால் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் வரல ஆனால் அவர் அப்படி செய்ததுனால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருந்தால் அப்போ என்ன செய்யலாம் அவர் நம்ம அவர் மேலே சிவில் கேஸ் போடலாம் நீ உன்னுடைய செயல் காரணமாக எனக்கு இழப்பு ஏற்பட்டது நீ அதை சரி செய்து தரணும்னு அவனை சிவில் கேஸ் கொடுக்கலாம் கிரிமினல் கேஸ் இல்லை ஏன்னா அங்கே கிரிமினல் இன்டென்ட் இல்லை டிஸானஸ்ட் இல்லை அவனுக்கு ராங்ஃபுல் கெய்னு அவனுக்கு இல்லை அதனால ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இ என்ன சொல்லுதுன்னா ஒரு ரெவன்யூ ஆஃபீஸர் பணத்தை கொண்டு போய் ட்ரெஷரில் பணம் கட்டணும் அப்போ நம்பிக்கையின் பேரில் அந்த சொத்து அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லாட்ட ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்காரு வரியெல்லாம் வசூல் பண்ணி அவர் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது அவர் என்ன செய்யணும் ட்ரெஷரில் கொண்டு கொடுக்கணும் ஒரு சட்டத்தின் பேரில் அவர்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டது அவன் பண்ணி இட் இஸ் எ மணி இன்ட்ரெஸ்ட்டு அதை கொண்டு போய் அவர் அங்கே கொடுக்கணும் கொடுக்கலன்னா தப்பு ஒரு கேரியர் நம்ம லாரி ஆஃபீஸில் கொண்டு பொருளை கொடுக்கும் இந்த பொருளை கொண்டு போய் அங்கே கொண்டு கொடுக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் அக்ரிமெண்ட்டு நமக்கு நான் ஐநூறுரூவா கூலி தருவேன் நீ இந்த பொருளை கொண்டு போய் திருச்சியில் டெலிவரி பண்ணணும் அது செய்யலைன்னா அங்கே அது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு இதுதான் கிரிமினல் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல நம்பிக்கையில் இஷ்டத்தோடு தான் அவர் நமக்கு பொருளை கொடுக்காரு சப்ஸ கொண்டா என்ன செய்தால் இவன் மனசு மாறியிருந்தான் அந்த நம்பிக்கையை சீர்குலைக்க நம்ம அந்த பொருளை நம்மளே மிஸ்அப்ரூவ் பண்ணிடுதோம் யூஸ் பண்ணிடுதோம் இல்லாட்டை அதை விற்றுருதோம் இதுதான் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு சந்தையம் இருந்தால் கேளுங்க அடுத்து போகலாம் சந்தேன் இல்லையா இல்லை ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களில் தான் வரும் திஃப்டுங்கிறது அவனுடைய கன்சென்ட் இல்லாமல் வெளியே எடுத்துகிட்டு போயிடுதான் அப்படின்னு பார்த்தோம் மிஸ் யாருன்னு தெரியல அந்த பொருளை எடுத்து உபயோகிக்கும் எக்ஸாப்ஷன்னு சொல்லுது அவனுக்கு கன்சண்டாக கத்தியை காட்டி உண்டாக்கிடுதான் இங்கே ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுங்கிறது நம்பிக்கையின் பேரில் கொடுத்ததை நம்பிக்கை மோசடி செய்தோம் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் இல்லாட்டா ரொம்ப வேகமாக போகிறேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போனேன்னா போகிறேன் இல்லை நீங்கள் ஒன்றுமே சொல்ல நான் போய்கிட்டே இருக்கேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க சார் இது வந்து நம்ம நம்ம குரல் கொடுக்கும்போது அவர் மைண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சத்தம் ஆனா என்ன இருந்து அதுக்கு முசபரா அதை பத்தி ஒன்றும் சொல்லல அவனுக்கு இன் டிசானஸ்ட் இன்டென்ஷன் அடுத்த டைம் இருந்ததான்னு சொல்லல என்ன இருந்திருக்கணும் வித் கன்சர்ன்டு பொசிஷன் மாறி இருந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் அங்கே ஒரு நம்பிக்கையின் பேரில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அது தொடர்பாக ஒரு சட்டமோ ஒரு ஒப்பந்தமோ ஒப்பந்தங்கிறது தான் வாங்கணும்னு இல்லை பை அக்ரிமெண்ட் இருந்தாலும் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன சொல்லுவாங்க ஒப்பந்தங்கிறது வந்து எழுதணும்னு இல்லை வார்த்தைகள் வழியாகவும் ஒப்பந்தம் இருக்கலாம் நம்பிக்கையின் பேரில் கொடுக்கப்பட வேண்டும் அங்கே ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு சட்டம் இருக்குது இல்லாட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்குது அதற்கு எதிராக அவர் அதை மிஸ்அப்ரப்ரேஷன் செய்தார் புரியுதா சார் சரி அடுத்து போகலாமா இனி தண்டனையில பற்றி இனி உள்ளது பெருசாக முக்கியமானது எல்லாம் ஒன்றும் இல்லை இதான் பேசிக்கு இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் உள்ள டிஃபரன்ஸுகளை நீங்கள் பார்த்துக்கிடுங்க தெஃப்ட்டில் கன்சென்ட்டு இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் கன்சென்ட்டோடு கொடுக்காங்க அவன் தெஃப்ட்டில் ஆரம்பத்துலேயே ஒரு டிஸானஸ்ட் இன்டென்ஷன் இவன் வாங்கும்போது கையில் வாங்கிட்டு அதுக்கு பின்னால டிஸானஸ்டாக அந்த வேலையை செய்தாங்க இப்போ பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நானூத்தி ஆறு இதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத சொல்லியிருக்கான் அதுலேயே கொஞ்சம் அடுத்த லெவல் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை கேரியர் ஒரு லாரியில் கொடுக்கும் கப்பலில் கொடுக்கும் படகுல கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் அல்ல ஒரு வேர்கவுசலில் கொண்டு போய் கொடுக்கும் அவங்க அதை சரியாக செய்யலை அதை நம்பிக்கையின் பேரில் எடுத்துட்டாங்கன்னா இதில் வரணும் நான் சொன்ன உதாரணப்படி நம்ம ஒரு பஸ் கம்பெனியில் ஒரு பார்சல் சர்வீஸ் வச்சுருக்காங்க அதில் கொடுத்துருக்கோம் பொருள் அங்கே போய் சேரலை அப்படின்னா அது எதனால் நடந்துன்னு பார்க்கணும் அங்கே டிஸானஸ்ட் இன்டென்ஷனோட அவங்களே அதை எடுத்து அப்ரோப்ரியேட் பண்ணிட்டாங்க மிஸ்யூஸ் பண்ணுனா இல்லாட்ட சேல் பண்ணிட்டான் அப்படின்னா மட்டும்தான் இதில் வரணும் அதனால் ஒரு பொருள் கொடுத்தான்னு தொலைஞ்சி போச்சு அதனால் என் நானூற்றி ஏழில் போட்டு அவனை பிடிச்சி உள்ள வைன்னு சொல்ல முடியாது மேபி பிகாஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அல்லது அவருடைய கண்ட்ரோலையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் இதில் என்ன இருக்கணும் டிஸ்ஆனஸ்டி ராங்ஃபுல் கெயின் அவனுக்கு வேணுங்கிறதுக்காக அவர் செய்தார் அப்படின்னு இருந்தால் இந்த செக்ஷனில் ஏழு வருஷம் தண்டனை சாதாரணமாக இருந்தால் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க மூணு வருஷ தண்டனையில் கொடுத்துருவாங்க மூணு வருஷ தண்டனை வெறும் டிஸானஸ்ட் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு பை கேரியர் ஆகும்போது அது ஒரு ஏழு வருஷம் ஆகுது ட்ரஸ்ட்டு பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை கிளர்கா servant ஒரு கிளர்க்கா சர்வண்டாக இருக்கும்போது அவங்க ஒரு தப்பு பண்ணுதாங்க இதே மாதிரி ஒரு கிளர்க்கிட்ட ஒரு பொருளை ஒப்படைக்கார் கம்பெனி மேனேஜர் மேனேஜர்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எல்லாருக்கும் சம்பளம் போடு அப்படிங்கிறதுக்காக நீ வச்சிரு அப்படின்னு கொடுக்காரு பத்தாயிரம் ரூபாய் கையில் வச்சுருக்காரு அவர் பாக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டாரு அப்போது அதில் அவர்கிட்ட சம்பளம் வாங்கவுங்க அங்கே அவனுக்கு லாயல்ட்டி வேணும் வேலை பார்க்கவனுக்கு அது இல்லாமல் அவனே ஏமாத்தினான் வே அடுத்தவன் ஏமாத்தினாலும் பரவாயில்ல லாயல்ட்டி வேணும் அவன் அவன் இவன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கவன் அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்டனையை கூட்டி ஒரு ஏழு வருஷம் கொடுக்காங்க அதே மாதிரி பேங்கர் மெர்ச்சண்ட்டு ஏஜெண்ட்டு இவங்கள்லாம் இருந்தால் அவங்களுக்கும் பத்து வருஷம் கொடுக்காங்க கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போது ஒரு ஏஜெண்ட் இருக்காரு ஏஜெண்ட் ஏமாத்திட்டாருன்னா அவர் இதுக்குள்ளே வரார் ஒரு பேங்கர் ஏமாற்றிட்டாங்கன்னா இதுக்குள்ளே வராங்க அதெல்லாம் வருது இப்படியெல்லாம் வேணுன்னா அங்கே என்ன இருக்கணும்னா டிஸானஸ்ட்லி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும் ஒரு பேங்கர் தப்பு பண்ணிட்டார் அதனால் இதுக்குள்ளே பிடிச்சி ஜெயிலில் பத்து வருஷம் வைங்கன்னு சொல்ல முடியாது அவர் டிஸ்ஆனஸ்டாக இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேஸ் எல் சந்திரயா அவர் ஸ்டேட் ஆஃப் ஏபியில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸு போஸ்ட் ஆஃபீஸில் கீழே இருந்த க கிளர்க்கு எல்லாத்தையும் ஃப்ராடாக கையெழுத்து போட்டு ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான் மேலே இருந்தவர் எல்லாம் வரையில் கையெழுத்து போட்டு வச்சிட்டார் மேலே இருந்த ஆஃபீஸரை பிடிக்கும்போது அவர் ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க கூட தான் நாங்கள் எழுத்து போட்டாங்க அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க த க்ரூசியல் வேர்ட் யூஸ்ட் இன் ஃபோர் நாட் ஃபை இஸ் டிஸ்ஆனஸ்ட்லி அண்ட் தேர் ஃபோர் இட் இம்ப்ளைஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மென்சரியா தட் இஸ் டு சே கில்ட்டி மைண்ட் குற்றமானது இல்லாத வகையில் செக்ஷன் நானூற்றி அஞ்சுக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படின்னு அதில் சொல்லியிருக்கான் இனி இனி வரது கொஞ்சம் இப்போ எல்லா அஃபென்ஸ்களையும் பார்த்துட்டோம் இதில் வார ப்ராப்பர்ட்டிகளை விற்கதை பற்றி வராங்க ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி நானூற்றி பத்து ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணாம் ட்ரான்ஸ்ஃபோர்டு பை திஃப்ட் எ பொசஷன் வேர் ஆஃப் ஆஸ் பின் ட்ரான்ஸ்ஃபோர்டு ஒரு சொத்துனுடைய பொசஷன் அதாவது சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வரணும் அதில் ஒன்று டைட்டில் உரிமை இருக்கணும் ஒன்று பொசஷன் இருக்கணும் இப்போது ஒரு பேனா ஒரு சட்டையிலேருந்து ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிக்கும்போது ஒரு பேனா எடுத்துட்டார் அந்த பெண் அவருக்கு உரிமையானது யார் யாருடையதோ அவருக்கு ஆனால் பொசஷன் அவர் சட்டையிலிருந்து திருட்டு அவங்கைக்கு போகுது ஓனர்ஷிப் ரிமைன்ஸ் வித் த சேம் பர்சன் அது மாறவே மாறாது பொசன்தான் மாறிக்கிட்டு இருக்கு ஒரு திருட்டு நகை பொசஷன் மாறி திருடனுக்கு வந்துட்டு திருட இன்னொருத்த கொண்டு போய் விற்கார் அவர் போனஃபைடு பர்ச்சேசர் இவன் நகை தான் அப்படின்னு நினச்சி வாங்குதாரு பணம் கொடுத்து வாங்குதாரு இருந்தாலும் அவருக்கும் பொசஷன் தான் போகுது ஓனர்ஷிப் மாறலை ஓனர்ஷிப் யார்கிட்ட தான் இருக்கும் மேலே யார் வச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு தான் இருக்கும் அதாவது பொதுவான ரூல் உனக்கு ஒருத்தர் உரிமையை தராருன்னா அவருக்கு என்ன தான் உங்களுக்கு தர முடியும் திருடனுக்கு உரிமை இல்லை திருடனுக்கு தான் இருக்குது டைட்டில் ஓவர் ப்ராப்பர்ட்டி இல்லை அந்த நகையின் மீதான உரிமை இல்லை ஓனர்ஷிப் இல்லை பொசஷன் தான் இருக்குது அதை தான் கொடுத்துருக்காரு இவர் வாங்கினவர் இந்த பொசஷன் தான் கையில் வச்சுருப்பார் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இருக்குது ஓனர்ஷிப்பு வாங்கினவன் நல்ல நம்பிக்கையோடு இவருடைய தான் என்று எண்ணி பணம் கொடுத்து கன்சிடரேஷனுக்கு வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு செக்கு அதுக்கு முந்தின ஆளுக்கு உரிமை கூட வாரவனுக்கு உண்மை வந்துடும் அதான் ஹோல்டர் இன்ட்ரி கோஷனு வரக்கூடியது அதுதான் எக்ஸப்ஷன் மற்றபடி பொதுவான ரூலு கொடுக்கவனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதான் வாங்குறவனுக்கு இருக்கும் அதைத்தான் இந்த செக்ஷனில் சொல்லுவான் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இந்த ஃபாலோயிங் செக் சிச்சுவேஷன்ஸ் டிரான்ஸ்வேர்டு பை தெப்டு பொசஷன் ட்ரான்ஸ்வோர்ட் பை தெப்டு எக்ஸாப்ஷன் ஆர் ராபரி அல்லது ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி கிரிமினலே மிஸ்அப்ரோபர்டர் ப்ராப்பர்ட்டி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த அஞ்சு வகையான குற்றங்கள் தெப்டு எக்ஸாப்ஷன் ராபரி கிரிமினல் மிஸ் அப்ரோபரேஷன் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த அஞ்சு வழியாக ஒரு சொத்துனுடைய பொசஷன் மாற்றப்பட்டிருந்தால் அது ஸ்டோல் அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு நாங்கள் இதில் கன்சிடர் பண்ணதோன்னு நானூற்றி பத்து செக்ஷனில் சொல்லுவோம் அது இந்தியாவுக்குள்ளே நடந்ததா இந்தியாவுக்கு வழியாக நடந்ததா பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த அஞ்சு செக்ஷனுக்குள்ளே இருந்த அஞ்சு குற்றங்களுக்குள்ள இருந்தால் போதும் மூணாவது ஒன்ஸ் இட் ரீச்சஸ் தி ஓனர் அந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிங்க இருந்து வெளியே போயிருது இப்படி மூணு கண்டிஷனை நானூற்றி பத்தில் சொல்லுவோம் எது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அஞ்சு வகையான குற்றங்களின் வழியாக பொசஷன் மாற்றப்பட்டிருந்தால் அது இந்தியாவுக்குள்ளேயும் நடக்கலாம் இந்தியாவுக்குள்ளேயும் நடக்கலாம் இந்த சட்டம் வரும்போது விழுப்புரத்துலேயும் நடக்கலாம் அல்லது பாண்டிச்சேரியில் நடக்கலாம் அப்படி உள்ள போ ப்ராப்பர்ட்டியை ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுதோம் டிஸ் ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன தண்டனைங்கிறத நானூற்றி பதினொன்றில் சொல்லுதான் தெரிந்து கொண்டு நேர்மையற்ற முறையில் அதாவது ஒருவனுக்கு இழப்பு ஏற்பட வேண்டும் ஒருவனுக்கு லாபம் ஏற்பட வேண்டும் டிஸ்ஆனஸ்ட்லி அந்த வகையில் ஒரு திருடப்பட்ட சொத்தை வாங்குகிறார் அல்லது வைத்துக் கொள்கிறார் அது எப்படி நோயிங் ஆர் ஹேவிங் ரீசன் டு பிலீவ் த சேம் டு பி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அது ஒரு திருட்டு சொத்து என்று அறிந்து கொண்டு அல்லது திருட்டு சொத்தாக இருக்கலாம் என்று நம்புவதற்கு காரணங்கள் இருக்கும்போது அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு மூணு வருஷ தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நானூற்றி பதினொன்று சொல்லலாம் டிஸ்ஹானஸ்ட்லி ரிசீவ்ஸ் ஆர் ரீடைன்ஸ் அப்போ முக்கியமான வார்த்தை முன்னால் கிடக்குது டிஸ்ஹானஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டாவது அது தெரிஞ்சு வாங்கியிருக்கணும் வித் நாலேஜ் ஆர் ஹேவிங் ரீசன் என்ன சொன்னால் ஒரு இன்னசெண்ட் பையர் இதுக்குள்ளே வரல இவன் ஒருத்தர் நகையை காட்டு தான் நகையை பார்க்க பார்த்துட்டு என் நகைன்னு சொல்லுதான் இவன் ஆசாரிகிட்ட தான் இது இதெல்லாம் பார்க்காங்க அது பார்க்காங்க கடைசியாக பணத்தை கொடுத்து வாங்குதான் போனஃபைட் பையர் ஃபார் கன்சிடரேஷன் அவர் இதுக்குள்ளே வரல யார் வாரா நாலேஜ் அண்ட் ஹேவிங் ரீசன் டு பிலீவ் திருட்டு நகையை கொண்டு போய் கடையில் கொடுக்க அவன் திருட்டு நகையை வாங்குறதுக்குன்னே உட்காந்துருக்க கடை ஒன்றுக்கு பாதி பணத்தை கொடுத்து வாங்குதாரு அவரை இந்த செக்ஷனுக்கெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் மூணு வருஷம் தண்டனை இதில் அலகாபாத் ஹை கோர்ட்டில் வர்சஸ் வருசஸ் தான் சொல்லுவாங்க ரீசன்ட் டு பிலீவ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் வேர்டு சஸ்பென்ஷன் மட்டும் இருந்தால் போதாது ஐயா அவன் சந்தேகப்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னு ப்ராசிக்யூஷன் சொல்லக்கூடாது ப்ராசிக்யூஷன் என்ன சொல்லணும் அவன் அவ்வாறு நம்புவதற்கு காரணங்கள் இருந்தன பாருங்க இவ்வளோ பெரிய கோல்டு செயினை அவன் கொண்டு வந்து ஆயிரரூபாய்க்கு தாரான் இருபதாயிரம் ரூபா மொபைலு இவன் ரெண்டாயிரருவாய்க்கு விற்கான் ஐயாயிரம் ரூபா இருந்தால் தாங்க ரெண்டாயிரூவா இருந்தால் தாங்கன்னு கேட்டால் யூ ஷுட் ஹேவ் ரீசன்ட் டு பிலீவ் இல்லை இவன் கால் சட்டச் சட்டையெல்லாம் இப்படி இருக்குது இவன் இருபதாயிரம் ரூபா மொபைல் எப்படி கையில் வச்சுருப்பான் ஒன்று சந்தேகப்பட்டுருக்கலாமா இவன் ஏன் சந்தேகப்படாமல் வாங்கினான் அப்படின்னு கேட்கக்கூடாது இது என்ன சொல்லணுன்னா ரீசெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ரொம்ப நம்பிக்கை அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லோரையும் சந்தேகப்பட்டுடலாம் ரீசண்ட்டு பிலீவ்னா அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க இருபதாயிரம் ரூபா மொபைலில் ஐயாயிரரூவாய்க்கு விற்க ஒருத்தன் அப்போ டு பிலீவ் அவங்க இருக்கலாம் அப்படி இல்லாமல் சின்ன விஷயங்களுக்கு இதை வாங்கினவருக்கு சந்தேகப்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்துன்னா அவர் சந்தேகப்படலை வாங்கிட்டார் அதனால் அவர் குற்றம் கொண்டு வராதிங்க அதில் சொல்லியிருக்குது ரீசன்ஸ் டு பிலீவ் அப்படின்னு நம்பணும் சந்தேகத்துக்கும் நம்புவதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது அதைத்தான் அலகாபாத் ஹைகோர்ட்டு கிஷன்லால் வர்சஸ் ஸ்டேட்டில் சொல்லுவாங்க மோகன்லால் வருஷஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில் பார்ட்னர் ரெண்டு பேர் ஒரு பார்ட்னர் திருட்டு பொருளை வாங்கி உள்ளே வச்சுருக்காரு அடுத்த பார்ட்னரையும் சேர்த்து பிடிச்சிட்டு போனாங்க அதில் சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க மியர் பிரசன்ஸ் ஆஃப் தி அப்பாலன்ட் இன் த ஷாப் வேர் த குட்ஸ் ஆர் டெலிவர்ட் டஸ் நாட் ப்ரூவ் த எசன்ஷியல் இன்கிரீடியன்ஸ் அவரும் கடையில் உட்காந்துருந்தார் அந்த கடையில் இன்னொரு பார்ட்னர் திருட்டு பொருளை வாங்கி வச்சிருக்காரு இவருக்கு டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இல்லை அதை எப்படி இவரை உள்ளே வச்சுருக்க முடியும் இந்த கேஸில் கொண்டு வர முடியும் முடியாதுன்ட்டான் dishonestly ரிசீவிங் ப்ராப்பர்ட்டி ஸ்டோலன் இன் தி கமிஷன் ஆஃப் a dacoity இது எப்போவுமே கொள்ளை கூட்டம் அப்படிங்கிற கொள்ளை அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விஷயங்களோட தான் பார்ப்பாங்க அது கொஞ்சம் அதிகமான தண்டனை வரும் கொள்ளை கூட்டம் திருடுன பொருளை வாங்கினவங்க இப்போ சாதாரண திருட்டில் வாங்கினவங்களெல்லாம் வேறு செக்ஷனில் போட்டாச்சு இதுக்கு மட்டும் தனியாக ஒரு செக்ஷன் எப்படின்னா எ பர்சன் டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவ்டு ஆர் ரீட்டைன்டு எ ஸ்டோலன் அண்ட் ப்ராப்பர்ட்டி சச் எ பர்சன் அவர் தட் ப்ராப்பர்ட்டி ஸோ ரிசீவ்டு ஆர் ரீட்டைன் வாஸ் ப்ரக்யூர்ட் பை கமிஷன் ஆஃப் டெக்காய்ட் ஒரு கூட்டுக்கொள்ளை காரணமாக இந்த சொத்து வந்தது என்று அவருக்கு தெரியும் நம்பர் ஒன்று இல்லா ரெண்டாவது இது ஒரு ஆல்டர்னு வாங்குதேன் இவன் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவன் என்று தெரியும் இந்த பொருள் கூட்டம் வழியாக வந்ததுன்னு தெரியும் அப்படின்னா ஒன்று ஒன்று கொள்ளை கூட்டத்தில் கொள்ளையடிக்க பொருள் என்றே தெரியும் இன்னொன்று அந்த இவெண்ட்டருந்து வாங்குதேன் அதனால் ஒரு நம்பிக்கை இது கூட்டு கொள்ளையில் கிடைச்ச பொருளாக இருக்கும்னு நம்பிக்கைன்னு ரெண்டு விஷயம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்படி இருந்தால் ஒரு பத்து வருஷ தண்டனை மற்றதுக்கெல்லாம் அவ்வளவு தண்டனை கொடுக்கல இந்த கொள்ளைங்கிறத இந்தியன் பீனர்களை ரொம்ப சீரியஸாக பார்த்துருப்பாங்க அந்த காலங்களில் கொள்ளைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது நிறைய பேர் சேர்ந்து கூட்டமாக இருந்தாங்க கொள்ளையடிக்கு கொள்ளை கூட்டங்கிறது அதனால் தண்டனை எல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க தனியாக வச்சுருக்காங்க ஒரு மியர் பொசஷன் வந்து நீ இந்த செக்ஷனுக்குள்ளே கொண்டு வராதிங்க கொண்டு வரணுமானா என்ன செய்யணும் அங்கே ஒரு கூட்டுக்கொள்ளை நடந்தது இந்த பொருள் அங்கேருந்து வந்தது இவர் தெரிஞ்சுக்கிட்டே வாங்கினார் இத்தனை விஷயம் சொன்னாதான் இதுக்குள்ளே கொண்டு வர முடியும் அடுத்தது நானூற்றி பதிமூணு ஹேபியூச்சுவலி டீலிங் இன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி தான் விற்க இதே வழக்கமாக வச்சுருக்கான்னு அவனையும் பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு ஒரு செக்ஷன் வச்சுருக்கான் பத்து வருஷ தண்டனை இது நிறைய யார் இதை செய்தாங்கன்னா நகை திருட்டுகளில் இது வரும் ஏன்னா அந்த நகையை அவர் என்ன செய்தார் அப்படியே கோல்டாக மாற்றிருந்தார் இப்போ நீங்கள் ஒரு மொபைலில் திருடுத கடை திருட்டு பொருள் மொபைல் திருட்டு பொருளை வாங்குத கடைகள் இருந்தாங்கன்னா அவன் வாங்குதான் அதே பொருளை தான் விற்கான் இவர் அப்படி இல்லை வாங்குவார் இன்றைக்கி வாங்கினாருன்னா உடனே தங்கம் கட்டி நிறைய இப்படி திருடர்களுக்குன்னு தனியாக கடைகள் வச்சு இதை மட்டுமே வாங்குதவங்க இருக்காங்க அது போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும் ரெண்டு திருட்டு கேஸில் எங்கே விற்றேன்னா ஒரு கடையை காட்டுவான் மூணாவது கேஸில் வரையில் அவனை பிடிக்கும்னாலே இவங்க அந்த கடையில் போய் நின்றுவாங்க அந்த திருட்டு பொருளுங்க வந்ததான்னு அந்த மாதிரி ஹேபிச்சுவலி டீலிங் அண்ட் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு ஒரு தண்டனை ஒரு பத்து வருஷ தண்டனை ஹேபிச்சுவலி அப்படின்னா என்னன்னு சுப்ரீம் கோர்ட்டில் பப்பு கான் நவாப்கான் பத்தன் வர்சஸ் எஸ்என் சிங்கான்னு ஒரு கேஸில் சொல்லுவாங்க ரிப்பீட்டடாக பெர்சிஸ்டண்ட்டாக வழக்கமாக அதே செய்யணும் அவன் போன வருஷம் ஒரு திருட்டு கேஸில் மாட்டினா இப்போ ரெண்டு வருஷம் கழித்து இப்போ ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வராது ரிப்பீட்டட் பெர்சிஸ்டண்ட் அண்டு சிமிலர் அப்படின்னா அதைத்தான் நாங்கள் ரிப்பீட்டட்லி பெர்சிஸ்டன்ட்லி அப்படின்னு சொன்னால் தான் எடுத்துக்கிட முடியும் ஐசோலேட்டட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்து அதை ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது நானூற்றி பதினாலு அசிஸ்டிங் இன் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ஒரு பொருள் இருக்கு அது ஒரு திருட்டு பொருள் அந்த திருட்டு பொருளை ஒழிச்சு வைக்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ ஒருத்தர் உதவுதார் அசிஸ்டட் இன் கன்சிலிங் ஆர் டிஸ்போசிங் ஆர் மேக்கிங் அவே வித் சச்சு ப்ராப்பர்ட்டி திருட்டு பொருளை கொண்டு போகிறதுக்கு திருட்டு பொருளை விற்கிறதுக்கு திருட்டு பொருளை ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர் வாலண்டரிலி அசிஸ்ட் இந்த வாலண்டரி அப்படிங்கிற வார்த்தை நிறைய வரும் வாலண்டரின்னா என்னன்னா ஒரு செயலை செய்து அதன் காரணமாக இந்த விளைவுகள் ஏற்படும் அதுவும் கூட தெரிஞ்சுக்கிட்டே செய்தது வாலண்டரி டெஃபனிஷன் பார்ப்போம் வாலண்டரிங்கிறது செக்ஷன் முப்பத்தொம்போது எ பர்சன் இஸ் செட் காஸ் அண்ட் எஃபெக்ட் வாலண்டர்லி வென் ஹீ காஸ் எ சீட் பை மீன்ஸ் வேர் பை ஹீ இன்டென்ட் டு காஸ் இட் ஆர் பை மீன்ஸ் அ விச் அட் த டைம் ஆஃப் எம்ப்ளாயிங் தோஸ் மீன்ஸ் ஹீ நியூ ஆர் ஹேட் ரீசென்ட் டு பிலீவ் ஆர் லைக்லி டு காஸ் இட் அப்படி ஒரு விஷயத்தை இவர் செய்தார்னா அந்த செயல்காரணமாக இது நடக்கும் அல்லது இது நடக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச விஷயங்களை வாலண்டரி அப்படின்னு சொல்லுது அப்படி வாலண்டரியாக இவர் என்ன செய்திருக்கணும் அந்த திருட்டு பொருளை மறைக்கிறதுக்கோ அல்லது அந்த திருட்டு பொருளை கொண்டு போகிறதுக்கோ அல்லது அந்த திருட்டு பொருளை விற்கிறதுக்கோ உதவி இருக்கணும் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ப்ராப்பர்ட்டி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்போ நாலு கண்டிஷன் அது ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இது இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் உதவி பண்ணுதாரு எதுக்கு உதவி பண்ணுதாரு மறைப்பதற்கு விற்பதற்கு அல்லது கொண்டு போறதுக்கு உதவி பண்ணுதாரு நானூற்றி பதினாலு செக்ஷன் இனி அடுத்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது வந்து வாலண்டரி இது வந்து சார் பனிஷ்மெண்டா என்ன கேக்கீங்க முப்பத்தி ஒன்பது ஓகே வாலண்டரி செக்ஷன் சாப்டர் டூல வருது சாப்டர் டூ ல சென் ஆறுல இருந்து அம்பது வரைக்கும் ஏதோ வருது பல வார்த்தை அம்பது வரைக்கும் அப்ரோப்ரியட் கவர்மெண்ட் செக்ஷன் ஆறுல சாப்டர் டூ ஜெனரல் எக்ஸ்பிளேஷன் அது ஐம்பத்தி ரெண்டு ஏ வரைக்கும் வருது இதெல்லாம் விஷயங்களை என்னென்னு சொல்லுது ஒன்றுமில்ல டெத்துன்னா என்ன லைஃப்னா என்ன அனிமல்னால் என்ன இந்த சாப்டரில் இந்த ஆக்டில் ஹீன்னு சொன்னால் ஹீங் கூட சேர்க்கணும் ஆண் என்றால் எந்த வயசு பெண் பெண்ணென்றால் எந்த வயசும் பெண்ணு அப்படிங்கிற டெஃபனிஷனை சொல்லக்கூடியது இதில் இருந்தால் நம்ம இந்த டிஸ்ஆனஸ்ட்டை பார்த்தோம் வாலண்ட்ரி கெயின் வாலண்ட்ரி லாஸ் எல்லாமே இதுக்குள்ளே வரது படிச்சுட்டு போகலாம் என்னன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த இம்ப்ளிகேஷன் தெரியாது நீங்க இப்போ இந்த இடத்துல நான் வரும்போது டிசானஸ்டுங்கிறது இந்த செக்ஷனோட சேர்த்து உங்களுக்கு சொல்லும்போது நல்லா புரியுங்கிறதுனால அந்த புரியுங்க பார்ட்ட எங்கெங்க வருமோ அந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கும் புரியுதா சார் டவுட் சொல்லுங்க அந்த ஒரு மாதிரி செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம போட முடியுமா போட முடியுமா சார் இப்போ திருட்டு பொருளா ஒருத்தர் திருடிடுறான் அவங்க இருந்து அந்த விக்கிறவங்க கிட்ட வாங்கி போய் கொடுக்குறவனுக்கு தான் அந்த செக்ஷன் போடுற மாதிரி வருதா சார் இல்ல எப்படி கே நானூத்தி பதினொன்னு பதினாலு சார் பதினாலு பதினாலா ஆமா சார் திருட்டு பொருளை மறைப்பதற்கு உதவி செய்தல் ஆமா உதவி செய்தல் தானா அதான் சார் அந்த இடைத்தரகர்கள் மாதிரி செயல்படுவாங்கல்ல சார் அந்த டீலிங்ல யார் வந்தாலும் வருது அசிஸ்ட் தான் அது மேக்கிங் அவே வித் ப்ராப்பர்ட்டி நீங்க இடைத்தரகர் சொல்லுது டிஸ்போசிங்ல அவர் உதவி பண்ணுதாரு தான் வீட்டில் ஒளிச்சு வைக்கிறதுக்கு உதவி பண்ணுதாரு அந்த மாதிரி சரி

இப்போ திருட்டு பொருளை கொடுக்கும்போது நம்ம என் கையில் என்ன அதாவது ரெண்டு ஒரு பொருளுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று பொசிஷன் இருக்கும் ஒன்று ஓனர்ஷிப் இருக்கும் திருட்டு பொருளை நம்ம கொடுக்கும்போது நம்ம பொசஷனை தான் கொடுக்கும் ஓனர்ஷிப் ரிமைன்ஸ் வித் த ஒரிஜினல் ஓனர் ட்ரூ ஓனர் இதுதான் விதி இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் நான் இது ஒரு இந்த ஐபிசிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வருது எப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான வார்த்தைகளை அங்கே உபயோகிக்காங்க ஒன்று ஹோல்டர் ஒன்று ஹோல்டர் இன் டியூகோஸ் ஹோல்டர் இன் டியூகோஸ் அப்படின்னா யாரு அப்படிங்குற டெஃபனிஷன் வரும்போது இது வருது ஹோல்டர் இன் டியூகோஸ் யாருன்னா பணம் கொடுத்து வாங்கியிருக்கணும் ஃபார் கன்சிடரேஷன் இன் குட் வித் அவுட் நெக்லிஜன்ஸ் இந்த சொத்து இவருடைய சொத்து தான் என்று தெரிந்து கொண்டு நெக்லிஜென்ஸ் இல்லாமல் சந்தை வந்திருந்தா விசாரிச்சிருக்கணும் வித் குட் நெக்லிஜென்ஸ் பிலீவிங் தட் தட் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஹிம் ஃபார் கன்சர்வேஷன் இந்த நாலு விஷயத்தை வாங்கியிருந்தாருன்னா அது அவருக்குள்ள சொத்து இல்லாமல் இருந்தால் கூட அவருக்கு உரிமை வருதுங்கிறது நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் உதாரணம் சொல்லுங்கள் ஒரு செக் இருக்கு ஒருத்தர் ஏ இங்க ஒரு பிக்கு செக் கொடுத்தாரு பி இங்க ஒரு சிக்கு செக் கொடுத்தாரு அந்த சி அந்த செக்கை தவற விட்டுட்டார் அதை என்ன செய்தான் வேற ஒருத்தன் டிங்க அவன் எடுத்து சி கையில் இருக்கணும் தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போன செக்கை டி எடுக்கார் ஆனால் டிக்கு அந்த செக்கு மேலே உரிமை இல்லை பொசிஷன் தான் வந்திருக்கு அந்த டி என்ன செய்தார் அதை கையெழுத்து போட்டு சி மாதிரி கையெழுத்து போட்டு ஈட்டை கொண்டு கொடுத்துருந்தார் ஈ பணம் கொடுத்து வாங்குதார் ஈ நினச்சிக்கிட்டார் சியோட செக்கு இது சி தான் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டார் நல்ல நம்பிக்கையில் வாங்குதார் இவருடைய தான் அப்படின்னு வாங்குதார் குட்ஃபெய்த்து நெக்லிஜென்ஸு கன்சடரேஷன் இதோட வாங்கினார்னா அங்கே உரிமை அவருக்கு வந்துடுது இது ஒரு ஜென்ரல் எக்ஸப்ஷன் இது ஒன்று தான் நெகோஷியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் வருது ஹோல்டர் இன்டி கோஸ் கெட்ஸ் பெட்டர் டைட்டில் தேன் வாட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இதுதான் நெகோஷியபிள் கேரக்டர் ஆஃப் தி நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நீங்கள் ஒரு செக்கில் நாட் நெகோஷியபிள் கிராசிங் போட்டுட்டீங்கன்னா இந்த நெகோஷியபிலிட்டி அங்கே போயிடுது ட்ரூ ஓனருக்கு மட்டும்தான் செக் இருக்கும் உரிமை இருக்கும் இந்த மாதிரி பின்னால் வாங்கினவங்களுக்கு அப்படி ஒரு உரிமை மாறாது இதான் நெகோஷியபிள் கேரக்டருங்கிறது த ரிசீவர் கெட்ஸ் பெட்டர் டைட்டில் தேன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆர் கன்சிடரேஷன் குட் ஃபேத் நெக்லிஜென்ஸ் புரியுதா புரிஞ்சது சார் ரொம்ப நன்றி சார் வேற எதுவும் சந்தேக இருக்கா சார் இந்த நானூற்றி பதினாலில் ஆ கெயின் இருக்கணும் அப்படியே அவசியம் இருக்கு சார் டிஸ்அனஸ்டினுங்கிறது டெஃபனிஷன் படித்தோம் இல்லையா ஆமாம் சார் டிஸ்அனஸ்டின் வார்த்தை வருதா செக்ஷன்ல ஆ இல்லை சார் டிஸ்அனஸ்டிங்கிற வார்த்தை வரல நானூற்றி பதினாலில் இல்லையா இதில் ராங்ஃபுல் கெயின் இல்லையா நானூற்றி பதினாலு வந்து அவனுக்கு வேலையே இல்லையா அவருக்கு உதவி தானே தான் பண்ணுதார் உதவி பண்ணாலே போதும் அப்படி சார் ஆமாம் அதுதான் தப்பு சொத்து யார்கிட்ட இருக்க தான் வீட்டில் திருட்டு பொருளாக மறைச்சு வைக்கிறதுக்கு உதவி பண்ணார்னா இவர் தப்பாக வந்தார் கெயின் இல்லாட்டா கூட அது வந்து இது வந்து அசிஸ்டிங் ஹெல்ப்பு தங்கத்தை கொடுத்து உன் வீட்டில் ஒழிச்சு வச்சிரு என் வீட்டில் போலீஸ்காரை வந்து தேடினாங்கன்னா கிடச்சிரும் அதனால் உன் வீட்டில் ஒழிச்சு வச்சிருன்னு சொன்னால் அது தப்பு இவர் கெயின் இல்லை ஒரு ஹெல்ப் பண்ணுதார் ஃப்ரெண்டுக்கு இவனும் ஒரு திருடனாக இருப்பான் என்ன பிடிச்சிட்டாங்கன்னா என் வீட்டில் தேடுவாங்க அதனால் உன் வீட்டில் ஒழிச்சு வைன்னு சொன்னால் போதுமே டிஸானஸ்ட்னு வரும்போது தான் ராங்ஃபுல் கெயின் ராங்ஃபுல் லாஸ் வரும் சந்தையம் இருக்கா இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுவோம் எல்லாம் கேட்கன்னா கேளுங்க சரி அப்போ நிறுத்திக்கிடுவோம் நாளை பார்க்கலாம்